அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் மனம் கவர்ந்த KTM 200 டியூக் பைக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்போர்ட்டிவ் பைக் தடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த KTM 200 டியூக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் ஆரஞ்சு, மற்றொன்று டார்க் சில்வர் மெட்டாலிக். ரெண்டு கலருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக வண்டியோட என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 199.5 சிசி. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 13.4 லிட்டர். இது மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இதில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் ரெண்டுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் பாதுகாப்பான பயணத்தை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பிபிஏபெக்ஸ் யூஎஸ்டி போக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோ சாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் பயணத்தை வந்து ரொம்பவே எளிதாக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது இளைஞர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே வரவேற்பப்பட்டிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த பிரேக் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பவர்ஃபுல் என்ஜின், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம், மூணாவது பார்த்திங்கன்னா இதோட ஸ்டைலிஷ் லுக்கு. இதோட சீட் அரேஞ்ச்மெண்ட்டு லோக்கலில் சவாரி பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லாங் ட்ரைவ் பண்ணும்போது முதுகு வலி அந்த மாதிரி ஏற்படுறதா நிறைய ரைடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இதோட வேலை. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மொபைல் கனெக்ட் அந்த மாதிரியான கொஞ்சம் அப்டேட் எதுவும் இல்லை. இப்போ டிவிஎஸ் ரைடர் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸலண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இதோட வேலை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு பஜாஜ் பல்சர் என்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் 149,000, சுசுகி சிக்ஸர் 250 பொறுத்த வரைக்கும் 183,900 கிடைக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 196,685 இருக்குது. ஸோ இந்த விலை வந்து ரொம்ப ஹையாக வந்து ஃபீல் ஆகுது. மேலும் பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது பெர் லிட்டருக்கு வந்து 33 கிலோமீட்டர் தான் தருது. PS6 பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியூல் டேங்கில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டர் வந்து ஆவரேஜாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபியூல் ஏர்லாக் ஆகி சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டேபிள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த KTM டியூக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ஜினில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக எந்த விதமான மாறுபாடும் பண்ணாமல் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த என்ஜின் மேலே உள்ள நம்பிக்கையினால் இந்திய மார்க்கெட்டில் ஒரு டீசெண்டான நம்பர்ஸில் வந்து இந்த பைக் வந்து சேல் ஆகிட்டு வருது. பவர்ஃபுல் இன்ஜின், ஸ்போர்ட்டி லுக்கு மற்றும் நல்ல ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்ல தேர்வாக இருக்கும். இல்லை எனக்கு மைலேஜ் தான் வேணும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் வேறு பிராண்டையும் பார்க்கலாம். அடுத்ததாக 200 டியூக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு KTM கம்பெனி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இந்த KTM 200 டியூக் பைக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.